வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செப்டிக் டேங்க் தொட்டிக்கு எத்தனை பைப் வைக்கணும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, போன வாரத்தில் வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் வந்து கேட்டிருந்தார், செப்டிக் டேங்க் தொட்டிக்கு எத்தனை பைப் வைக்கணும், எப்படி வைக்கணும்னு சொல்லி விவரம் கேட்டிருந்தார். நான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், செப்டிக் டேங்க் தொட்டிக்கு எத்தனை பைப் வைக்கணும்னு சொல்லி, பைப்பினுடைய எத்தனை இன்ச்சு பைப் வைக்கணும், அது எப்படி மெத்தடில் வைக்கணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் அவருக்கு வந்து நான் லிங்க் அனுப்பிவிட்டிருந்தேன். விவரமும் நான் சொல்லியிருந்தேன், இப்படி இப்படி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் போய் பார்த்துக்கோங்க. போய் பார்த்து அது எப்படி வைக்கணும் என்பதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்போ அவர் வந்து கேட்டிருந்தார், இந்த மாதிரி நாங்கள் வந்து வீட்டு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த தொட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், எப்படி வைக்கணும்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நான் விவரம் சொல்லியிருந்தேன், எப்படி மெத்தடில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதை பார்த்து நம்ம சொன்னது மாதிரியேவும் வந்து அவர் அந்த பைப் அங்கே வச்சு விட்டு அதை எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிட்ருக்காரு. நீங்களும் பாருங்கள் அவர் எப்படி அந்த ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்கள். எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இமேஜ் எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டிருந்தார். இதுதாங்க அனுப்பிவிட்ருக்காரு. இந்த மாதிரி மூணு பைப்பு நம்ம வைக்கணும். ஒன்று வந்து 7 இன்ச் பைப்பு, அது வந்து டேங்க் நிறைஞ்ச எடுக்கிறதுக்கு. அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து 4 இன்ச் பைப்பு நம்ம டாய்லெட்லேருந்து உள்ளே போகிறதுக்கு, டேங்க்குள்ளே விழுகிறதுக்கு. கீழே வச்சுருக்கிற வந்து 2 இன்ச் பைப்பு வந்து தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா, டேங்க் நிறைஞ்சிருச்சுன்னா தண்ணி வந்து லைட்டாக அதிலேருந்து நமக்கு வந்து டேங்கை க்ளீன் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் வெளியே போய்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம உடனே வந்து டேங்கை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் தண்ணி வந்த பிறகு டேங்க் நிறைஞ்சிருச்சுங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து டேங்கை க்ளீன் பண்ணலாம். இதுதாங்க மெத்தேடு. இந்த வீடியோவை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்.